கிரீட்டிங்ஸ் எடுப்போம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சோரா இஸ் அ டெக்ஸ்ட் டு வீடியோ டூல் ஆஃப் விச் கம்பெனி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு கம்பெனி வந்து இந்த ஒரு சோரா அப்படிங்கிற ஒரு டூலை லான்ச் பண்ணிடுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம டெக்ஸ்ட் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அதை வீடியோவாக நமக்கு கன்வெர்ட் பண்ணித்தரும். ஸோ இதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஓப்பன் ஏஐயோட இந்த டூல், ஆன்லைன் டூல் பேர் தான் ஏஐ டூல் பேர் தான் நமக்கு சோரா அப்படிங்கிற சொல்லுவாங்க. நமக்கு சாட் ஜிபிடி அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ நிறைய விஷயங்கள் நமக்கு சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுவும் ஓப்பன் ஏஐயோட கான்செப்ட் தான். அதே மாதிரி இந்த சோரா அப்படிங்கிறது டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படிங்கிற கான்செப்டும் ஓப்பன் ஏஐ தான் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்தது, விச் டீம் ஆன் த ஏஷியன் டீம் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் டைட்டில் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏஷியன் பேட்மிண்டன் டைட்டில் அப்படிங்கிறது விமன்ஸ் டீம் வந்து நமக்கு வின் பண்ணியிருக்காங்க. இந்தியன் விமன்ஸ் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. யாரை பீட் பண்ணியிருக்காங்கன்னா, தாய்லாண்டை பீட் பண்ணிட்டு தான் இந்தியன் விமன்ஸ் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஷியன், ஐ மீன் இந்தியாவோட அந்த பேட்மிண்டன் விமன்ஸ் டீம் அப்படிங்கிறது ஒரு மேஜர் டைட்டிலை வின் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நடந்திருக்கு சரிங்களா. ஒரு மேஜர் டைட்டிலை இந்தியன் விமன்ஸ் பேட்மிண்டன் டீம் அப்படிங்கிறது இது வரைக்கும் வின் பண்ணதில்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக அதுவும் ஏஷியன் டைட்டிலை வந்து வின் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதான் இந்த கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். கரெக்ட் ஆன்சர் இந்தியா. அடுத்தது, இந்தியா ரீசென்ட்லி சென்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் டு விச் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி தட் இஸ் டீலிங் வித் காலரா அவுட் பிரேக் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரிக்கு நம்ம இந்த மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்போம்னா, ஜாம்பியா அப்படிங்கிற ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிக்கு தான் நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா. ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான், ஜாம்பியாவுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரியா. ஸோ அடுத்தது, 12th எடிஷன் ஆஃப் மிலான் எக்ஸசைஸ் வில் பி ஹெல்ட் இன் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ மிலான் அப்படிங்கிற நேவல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நிறைய நாடுகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த டைம் ஒரு 50+ கண்ட்ரீஸ் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ எங்கே நடக்க போகுது அப்படின்னா, விசாகப்பட்டினம்ல தான் நடக்க போகுது. அந்த கோஸ்ட்டை ஒட்டி தான் நடக்க போகுது. போன வருஷமும் போன எடிஷனும் வந்து நமக்கு விசாகப்பட்டினம்ல தான் நடந்திருக்கும் சரிங்களா. ஸோ லாஸ்ட் குவஸ்டின், ஹூ செட் டு பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தோனேஷியா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆல்ரெடி பிரசிடெண்ட்டாக இருந்தவர் தான் ஜோகோ விதோடோ அப்படிங்கிறவர். ஸோ இப்போ யார் வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரபோவோ சுபியாண்டோ அப்படிங்கிறவர் தான் அடுத்த பிரசிடெண்ட்டாக வரப்போகிறார் சரிங்களா. ஸோ கரெக்ட் ஆன்சர் சி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஸோ இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.